வெல்கம் பேக் டு அவர் சேனல் கும்பகோணம் ஸ்பெஷல். இன்னைக்கு ரெசிபி என்ன பார்க்க போறோம்னு கேட்டால், ஒரு ஸ்வீட் செய்யலாம். அது என்ன ஸ்வீட்னு பார்த்தீங்கன்னா, கேரட் அல்வா செய்ய போகிறோம். இந்த கேரட் அல்வாவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ கேரட் எடுத்து கேரட் துருவலில் நல்லா தூவி வச்சுருக்கேன். அடுத்தது அதுக்கு ஒரு 150 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் வறுத்துக்கலாம். இன்னொரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. இப்போ இதை கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். கேரட் வந்து நல்லா வதங்கணும், இல்லைனா பச்சை வாசனை வந்துடும். அதனால கேரட்டை நல்லா இதில் நல்லா நெய்யில் நல்லா வதக்கிடணும். கேரட் சொன்னாலே குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கும் கேரட்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த கேரட்டில் இப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு அல்வா செய்யக்குள்ள அது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். வடநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேரட் அல்வா வந்து ரொம்ப ஸ்பெஷல். அவங்க வந்து காஜர்கா அல்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பூரி செஞ்சு இந்த கேரட் அல்வா செஞ்சு அந்த பூரிக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு இந்த கேரட் அல்வா அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க. அடிக்கடி அவங்க இந்த கேரட் அல்வா செய்வாங்க. நம்ம பக்கத்துலேயும் இந்த கேரட் அல்வா கொஞ்சம் ஸ்பெஷல் தான். இப்போ கேரட் வந்து நல்ல பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கிளாஸ் பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பால் வந்து ஓரளவு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். மில்க் வயிறு விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது வந்து இப்போ பார்க்கறதுக்கு தனியாக இருக்க மாதிரி இருக்கும். வேற ஆறிடுச்சுன்னா நல்லா கெட்டியாயிடும். நல்லா கலக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கேரட் அல்வாவை நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ஸ்நாக் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் அவளை எடுத்து நல்லா 2 தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஊற வச்சு வச்சுக்கணும். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து தோல்லாம் செத்திட்டு ஒரு சாப்பரில் போட்டு நல்லா நைஸாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சோண்டு நெய் வச்சுருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன ரெசிபின்னு என்ன சொல்லவே இல்லைன்னு பார்க்குறீங்களா? அதை லாஸ்ட்டாக பார்க்கலாம். அது ஒரு சஸ்பென்ஸ். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம உருளைக்கிழங்கை போட்டு அரைச்சிக்கலாம். அவளையும் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச 2 பச்சை மிளகாய், அந்த 10 பல் பூண்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த அவளு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், அந்த 10 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்த விழுது இதை மாதிரி இருக்கு. இதை வந்து நல்லா நம்ம இப்போ வந்து வேக வச்சுக்கணும். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சோண்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா இப்போ இது வந்து பச்சை மாவாக இருக்கு. இதை வந்து நம்ம வந்து வேக வைக்கணும். பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் இந்த நம்ம எடுத்து வச்ச இந்த உருளைக்கிழங்கும் நல்லா வேகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம்.
அருகா நல்லா வெந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு, படுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வதக்கின மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதில் உள்ள பச்சை வாசனைலாம் போய் அந்த முறுக்கு மாதிரி புளியறதுக்கு உள்ள மாவு பதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து முறுக்கச்சில் போட்டு இதை புளிய முடியாது, அதனால ஒரு பைண்டிங்காக நம்ம இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்க்குறோம். இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சோட பெப்பர் பொடி போடுறோம். இது அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் பிசையலாம். கரண்டியால் பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் மாவு ஆறினோன்னு நல்லா பிசைஞ்சிட்டோம்னா மாவு வந்து இந்த மாதிரி நல்லா வழவழல இருக்கணும். இந்த உரலில் போட்டு புழிகிற அளவுக்கு மாவை பதத்தை நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ மாவு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே போட்டு புழிஞ்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி அச்சு எடுத்திருக்கேன். புளியறதுக்கு நான் இந்த மாதிரி அச்சு தான் எடுத்திருக்கேன். இதில் தான் இன்றைக்கி நம்ம புழிய போகிறோம். இந்த மாதிரி நீட் நீட்டாக புழிஞ்சிக்கணும். இது வந்து நமக்கு நல்லா கொஞ்சம் நேரம் உலரணும். உலர்னா தான் நம்ம இதில் எடுத்து போட முடியும். அதனால் இது இப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த மாதிரி நீட் நீட்டாக ஒரு பெரிய பிளேட்டில் புழிஞ்சு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நாய் நல்லா கொஞ்ச நாய் காய்ச்சி கொஞ்சம் நேரம் ஃபேனில் வச்சுட்டோம். இது இப்போ வந்து நல்லா பாருங்க, கையில் எடுத்தால் ஒட்டவே இல்லை. அப்படியே எண்ணெயில் போட வேண்டியதான். இதை வந்து நம்ம மொத்தமாக தள்ள முடியாது, அதனால் இது இப்படி தான் தெரியும். ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இதை வந்து இந்த மாதிரி பொறுமையாக தான் போட முடியும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தான் இதை போடலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கரகரன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க அதை பார்த்தாங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வேகணும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குகளை செஞ்சுருக்கிறதுனால அவளும் உருளைக்கிழங்குலையும் செஞ்சுருக்கிறதுனால இது வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் தீயை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை பொறிக்கணும். நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீஸ் பீஸாக அதை போட்டுக்கலாம். அப்போ தான் அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இது அப்படியே புழிஞ்சா என்ன அப்படின்னு நினைக்கிங்க, அது புழிஞ்சா வராது. ஏன்னா உருளைக்கிழங்குல அந்த ஈரம் இருக்கும், அதனால் அது வந்து வராது. அதனால் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தான் போட்டுக்கணும். இந்த உருளைக்கிழங்குல செஞ்ச ஸ்நாக்ஸ்ன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க. இப்போ பொறிச்ச ஸ்நாக் வந்து இந்த மாதிரி இருக்குது. நான் எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி புற புறன்னு இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம இப்படியே சாப்பிட முடியாது, அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அதனால் இதில் கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு தூவிட்டு, சாட் மசாலா கொஞ்சோண்டு தூவிட்டு, நல்லா இந்த நல்லா புளிச்சிட்டு கேரட் அல்வாவும் உருளைக்கிழங்கு ஸ்நாக்கும் ரொம்ப அருமையாகவே வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.